ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ரஞ்சி டிராஃபி பற்றி டொமஸ்டிக் பற்றி பேசுவோமா? எஸ் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது பிசிசிஐலேருந்து. ஆல்ரெடி கிரிக் பஸ்ஸில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ்லாம். என்ன விஷயம்னா, டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு வந்து சேலரி அவ்வளோ கொடுக்கறது இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரொம்ப நாளாகவே போயிட்டுருந்தது. அது ஒன் ஆஃப் த ரீசன் நிறைய பேர் வந்து ரஞ்சி டிராஃபி டொமஸ்டிக் விளையாடாமல் ஐபிஎல் டு ஐபிஎல்லாம் சில ஜம்ப் பண்ணலாம் விளையாடுவாங்க. நான் ஒன்லி ஐபிஎல் பிளேயர்னு அதை கட் ஷாட் பண்ணி ரெட் பால் கிரிக்கெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு தான் உங்களுக்கு சென்ட்ரல் கான்ட்ரேட்லேருந்து ரீசெண்டாக ஷேஸ் ஐயர் இஷான் கிஷன் நவுத்துனாங்க. ஏன் நீங்கள் விளையாடல மும்பைக்கு உன்னோட ரெஸ்பெக்டிவ் இஷான் கிஷன் ரெஸ்பெக்டிவ் ரஞ்சி ட்ராஃபின்னு. ஸோ அந்தளவுக்கு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க 1 இயராகவே. ஸோ தட் ரஞ்சி ட்ராஃபி நீங்கள் விளையாடணும்னு. ஐபிஎல்ல நிறைய சேலரி வருதுன்றதுக்காக தான் ரஞ்சி ட்ராஃபி டொமஸ்டிக் விளையாட போனால் இன்ஜுரி ஆகிடும்னு அவாய்ட் பண்ணிட்டு ஐபிஎல் மட்டும் நிறைய பிளேயர் விளையாடுறாங்க. நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டாம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க இப்போ சேலரியும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். முதல்ல சென்ட்ரல் கான்ட்ராக்ட்லேருந்து எடுத்துருவோன்னு சொல்லிட்டு தான் அந்த 2 எக்ஸாம்பிள். இப்போ சேலரி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அப் டு 1 crore வரைக்கும் ஒரு சீனியர் கிரிக்கெட் ரன் பண்ணலாம் பெரிய ரஞ்சி ட்ராஃபி விளையாடுறவங்கன்னா பார்த்துங்க. ஒரு காலத்துலலாம் கிரிக்கெட் பேஷனுக்காக நிறைய பேர் விளையாண்டது. லிஸ்ட்டு போட்டால் இங்கே டொமஸ்டிக்லேருந்து ரஞ்சியில் பர்ஃபார்ம் பண்ணி தான் நீங்கள் இப்போ டெஸ்ட் லெவலுக்கே வர முடியும். டெஸ்ட்டில் சாதித்தவங்களாம் பாருங்கள், ரஞ்சி ட்ராஃபியில் நிறைய சாதிச்சிருப்பாங்க. லைக் சச்சின் டெண்டுல்கர், ஆட்டோ டிராவிட், லக்ஷ்மண், விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா, அஸ்வின், எம்எஸ் தோனி, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த், ஸ்ரீராமகிருஷ்ணன், ஆப்வியஸ்லி முரளி விஜய், தினேஷ் கார்த்திக், சோமனி, கபில் தேவ், ஹர்பஜன் சிங், அனில் குமார், லிஸ்ட்டு போட்டால் போயிட்டே இருக்கும். ஸோ இவங்க எல்லாமே டொமஸ்டிக்லேருந்து பக்காவாகி வந்தவங்க தான். 300, 400, 200 ரன் அடிச்சிக்கிறது, ஏகப்பட்ட விக்கெட் எடுக்கிறது, இந்த மாதிரி சோமனி இன்னும் மைல் ஸ்டோன்ஸ். அப்போல்லாம் ஐபிஎல்ல இல்லாத காலகட்டங்கள். நீங்கள் ரஞ்சி டிராஃபி மட்டுமே பார்த்தீங்கன்னா 1934லேருந்து விளையாடிட்டு இருக்காங்க. அது ஸ்டார்டிங்கே சென்னையில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. மெட்ராஸ் அப்போ அது பேர் மெட்ராஸ் கிரிக்கெட் அசோசியேஷன், சேப்பாக இருக்கலாம். அங்கே தான் ஃபஸ்ட் ரஞ்சி ட்ராஃபியாக விளையாண்டாங்க. இது வரைக்கும் மும்பை 42 ட்ராஃபி ஜெயிச்சிருக்கு ரஞ்சி ட்ராஃபி. ஆமாம், இப்போ கரண்ட்டாக கூட மும்பை தான் ஜெயிச்சது ரஞ்சி ட்ராஃபி ஃபைனல். தமிழ்நாடு 2 வாட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் நிறைய பிளேயர்ஸ் ப்ரொட்யூஸ் பண்ணியிருக்காங்க. 1987-88 அந்த சீசனில் ஒரு வாட்டி ஜெயித்தாங்க. அதுக்கு முன்னாடி 1954-55 அப்போ தமிழ்நாடு பேரில், அது பேர் மெட்ராஸ், மெட்ராஸ்ன்ற பேர் ஜெயித்தாங்க. 9 வாட்டி ரன்னர் அப் ஆயிருக்காங்க தமிழ்நாடு. 2002-03, 2003-04 அந்த 2 சீசனுமே மும்பை தான் ஜெயிச்சது ரஞ்சி ட்ராஃபி. அது ரெண்டுத்துலேயுமே தமிழ்நாடு தான் ஃபைனலிஸ்ட், ஆமாம், ரன்னர் அப். ஸோ அந்த மாதிரி நிறைய சாதனைகள் படித்தாங்க. சரி, இவங்க சேலரியை ஏற்றி விடுவோம், அப்போ தான் இன்னும் மோர் அண்ட் மோர் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி வருவாங்கன்ட்டு ரெட் பால் கிரிக்கெட்டுக்குன்னு புதுசாக அனௌன்ஸ்மெண்ட் எனி மொமெண்ட் வந்துடும். அண்ட் போன மாதம் தான் வந்து பிசிசி அனௌன்ஸ் பண்ணுறது 45 lakhs பர் கேம். டெஸ்ட் மேட்சுக்கு சொல்கிறேன், 45 லட்சம் ரூபா பர் டெஸ்ட் பர் கேம்னா பார்த்துங்க. மினிமம் 75% ஆஃப் த ஷெட்யூல் டெஸ்ட் மேட்ச் விளையாடிருக்கணும் இந்தியாவுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், வந்து ஒரு 12 டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 75%னா 9 மேட்சஸ் இருக்குது. மினிமம் 9 ஆகணும் நீ டீமில் இருந்தால். ஒரு மேட்சுக்கு 45 லட்சம், இது ரஞ்சி ட்ராஃபி இல்லாத சேலரி சொல்கிறேன். இது இல்லாமல் ஐபிஎல் எவ்வளோ ஹியூஜ் சேலரி பாருங்கள். அதனால தான் எக்ஸ்பெக்டேஷன் ஹை ஆடியன்ஸ்கிட்டையும் நிறைய நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். நம்ம என்னென்னா இன்னும் சண்டை போட்டுட்ருக்கோம், 3 வருஷம் அவர் என்ன பண்ணார் தெரியுமா, மறந்துட்டியா, 23 அடிச்சார், 43 அடிச்சாருன்னு. எவ்வளோ சேலரி, இது இல்லாமல் ஐபிஎல் சேலரி பாருங்கள். தே ஹவ் பீன் பெய்ட். எந்த ஒரு கம்பெனியும் நீங்கள் சரியாக வேலை செய்யலைன்னா வேலை விட்டு தூக்கிடுவாங்க. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் ஸ்போர்ட்ஸில் யூ ஹவ் டு லிவ் இன் கரண்ட். ஸோ இவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக சேலரியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ ரஞ்சி ட்ராஃபிக்கு வருவோம். நான் டெஸ்ட் மேட்ச் சொன்னேன் போன மாதம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு. 45 lakhs பர் டெஸ்ட் மேட்ச். நீங்கள் 10 டெஸ்ட் மேட்ச் ஒரு வருஷத்தில் வேணால் 4.5 கோடி இருப்பா. அதுவேன் ரஞ்சி பாருங்க. எனிவே, அது டெஸ்ட் மேட்ச் டேரெக்டான டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடுவேன், ஐபிஎல் விளையாட வர முடியாது. நீங்கள் ரஞ்சிலேருந்து வந்தாகணும். ரைட், இப்போ வந்து என்ன பிளானிங்கில் இருக்காங்கன்னா, ஒரு 10 ரஞ்சி மேட்சஸ் ஒரு பிளேயர் விளையாண்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேட்சுக்கு ஒரு வருஷத்துக்கு 75 lakhs to 1 crore இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்காங்க சேலரி. ஆமாம், 75 லட்சம் to 1 crore ப்ராக்கெட்டு கொண்டு வருவோம். 10 ரஞ்சி மேட்ச் விளையாடிருக்கணும். அண்ட் அது கம்மி ஆகிறாருங்க, அது தகுந்த மாதிரி கம்மி ஆகிட்டே போவோம். அட் ப்ரெசன்ட் இப்போ உள்ள நிலைமை என்ன பார்த்தீங்கன்னா, 40 ரஞ்சி மேட்ச் விளையாண்ட பிளேயர்ஸ் அவங்களுக்கு வந்து 60,000 ரூபா பர் டே சேலரி கொடுக்குறாங்க. ஆமாம், ரஞ்சி ட்ராஃபி விளையாடுறதுக்கு பிசிசிஐ. அது மாதிரி 21லேருந்து 40 ரஞ்சி மேட்சஸ் விளையாடிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 50,000 ரூபா பர் டே பார்த்துங்க. பர் டே 50,000 ருபீஸ் சேலரி இப்போ நடக்கிறது. அப்புறம் 20 கேம்ஸுக்கு அது கீழே விளையாண்டவங்கள 40,000 ருபீஸ் பர் டே. இது இல்லாமல் ரிசர்வில் இருக்காங்க இல்லையா, இது பிளேயிங் 11, அது நம்ம 4-5 பேர், சம்டைம்ஸ் 16 ஸ்குவாடு, 15 ஸ்குவாடு, 17 ஸ்குவாடு. அந்த ரிசர்வில் இருக்கவங்களுக்குலாம் 30,000 ரூபாய், 25,000 ரூபா, 20,000 ரூபா பர் டே ரெஸ்பெக்டிவ்லி. நம்ம வரல சொன்ன 40, 21, less than 20 மேட்சஸ் விளாண்டவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ சீனியர் கிரிக்கெட்டர் வந்து ரஞ்சி ட்ராஃபி ஃபைனலுக்கு போனாங்கன்னா 25 லட்சம் ரூபாய் அவங்க சேலரி மட்டுமே வரும். ஆஸ் ஆஃப் நவ் அதர் பிளேயருக்கு 17 லட்சத்துலேருந்து 22 லட்சம், டிபெண்டிங் அப்பான் அவங்களோட சீனியாரிட்டி எத்தனை மேட்சஸ் விளையாண்ட போகிறது. அதனால தான் ரஞ்சி ட்ராஃபிக்கு இப்போ சேலரி 1 crore ஏற்றும் போது
ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் கான்ட்ராக்டர், அது இல்லாமல் ஏபிசின்னு இருக்குது, நாலு கோடி சென்ட்ரல் கான்ட்ராக்டர் கேட்டகரிக்கலாம். ரஞ்சி ட்ராஃபி ஏன்னா இப்போ யூ ஆர் டிப்ரைவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஐபிஎல் ஆடுறவங்க சரி, எத்தனை பேருக்கு ஐபிஎல் சான்ஸ் கிடைக்கல? எத்தனை கிட்டத்தட்ட 30 டீமுக்கு மேலே விளாட்றாங்க ரஞ்சி ட்ராஃபி, கிட்டத்தட்ட 350 பேர் விளாட்றாங்க. அத்தனை பேருக்கும் ஐபிஎல் சான்ஸ் வந்து அவங்களுக்கும் நீங்கள் என்கரேஜ் பண்ணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த சேலரி ஸ்ட்ரக்சரை மாற்றுறாங்க. சுனில் கவாஸ்கர் வரவேற்றிருக்காரு, நல்ல டெசிஷன் தான். தே ஆல்சோ ஹேவ் டு பி பெய்ட் ஹெவிலி, அப்போ தான் நீங்கள் மோர் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க ரெட் கிரிக்கெட்டுன்னு. அது இல்லாமல் ஒயிட் பாலில் வேறு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நான் சொன்னது ரஞ்சி ட்ராஃபி சேலரி, இது விஜய் ஹசாரா இருக்குது, சயித் முச்சாக் அலி ட்ராஃபி இருக்குது, தீதார் ட்ராஃபி இருக்குது, ஈரானி ட்ராஃபி, நிறைய ட்ராஃபி இருக்குது டொமஸ்டிக்கில். அதில் ஒருத்தர் கம்ப்ளீட்டாக விளாண்டாலும் மோர் தென் 1 crore பெர் இயர் சம்பாதிக்கலாம்னு பாருங்கள். அப்பார்ட் ஃப்ரம் யுவர் அஃபிஷியல் ஒர்க், தமிழ்நாடு இஸ் த ஒன்லி டீம் இந்தியாவில் சொல்கிறேன் ரஞ்சி இது டொமஸ்டிக்கில் 5 ட்ராஃபி ஜெயிச்சது, பாக்கி யாருமே 5 ஜெயிச்சதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் ரஞ்சி ட்ராஃபி ஜெயிச்சிருக்கு, ஈரானி ட்ராஃபி ஜெயிச்சிருக்கு, சயித் முசாக் அலி T20 ஜெயிச்சிருக்கு, விஜய் ஹசாரே ஜெயிச்சிருக்கு, தீதா ட்ராஃபி ஜெயிச்சிருக்கு. இந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ரஞ்சி ட்ராஃபி தான் 2 வாட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்கள ஈஸி இல்லைன்னு இல்லை தெரியும். கடைசியாக 1987-88 ஜெயிச்சாங்க. நம்மளும் ஸ்ரீகாந்தில் இந்த பீரியட், டபிள்யூ ரோமன், ஸ்ரீகாந்த், ஸ்ரீராமகிருஷ்ணன் அந்த பீரியடில் ஜெயிச்சது. அதுக்கப்புறம் 9 ஃபைனலுக்கு வந்திருக்காங்க, பட் ஒரே ஒரு வாட்டி தான் ஜெயிச்சு. அதுக்கு முன்னாடி ஜெயிச்சது தான் 54-55 மெட்ராஸ்ன்ற பேரில் 42 டைட்டில் ஜெயிச்சு. சும்மா மும்பையில் மெஜாரிட்டி ஆஃப் த பிளேயர் அங்கேருந்து வராங்கன்னு நிறைய பேர் புலவுவீங்க. பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், 42 உங்கள் ரோஹித் சர்மா, சச்சின் டெண்டுல்கர், வினோத் காம்ப்ளி, அன்மோல் மசும்தார் லிஸ்ட் போட்டால் பெருசாக போட்டே போவீங்க. எல்லாம் இப்போ ரீசெண்டாக சிவம் டுபே, ஷாத்துல் டாக்கூர் அவங்களாம் சிவம் டுபே சிஎஸ்கே ஏன் கலக்கிறாங்கன்னா அந்த ரஞ்சி ட்ராஃபி பர்ஃபார்மன்ஸ்னால தான். ஹர்திக் பாண்டே ஏன் சஃபர் ஆகிறோம்? ரஞ்சி ட்ராஃபி விளையாடவே இல்லை, டச்சில் தானே இருக்கணும். எந்த ஒரு இதுவுமே நீங்கள் உங்கள் ஸ்கூல் பைக்கே 1 வருஷமாக ஓட்டாமல் திடீர்னு ஓடனா எங்கேருந்து ஓடாது? அது மாதிரி தான் ஸ்போர்ட்ஸும். ஸோ நத்திங் பர்சனல் அகெயின்ஸ்ட் எனி ஒன், பட் ஃபேக்ட் இஸ் இதுதான். ரஞ்சி ட்ராஃபி நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். 1934 இருக்குங்க, கிட்டத்தட்ட 85 வருஷமாக, எத்தனை வருஷமாக இருக்குது ரஞ்சி ட்ராஃபி. அண்ட் நமக்கெல்லாம் பெருமையான விஷயம் அது, மட்ராஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சு அது 1934-35. அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதே சேனலில் இருக்கும் பாருங்கள், எப்படி ரஞ்சி ட்ராஃபி உருவாச்சுன்னு. ரஞ்சி ட்ராஃபினா என்னங்கிறது, ஒரு ஐபிஎல் மட்டும் இல்லை கேம்ங்கிறது. எனிவே பிசிசிஐ இஸ் கன்சிடரிங் பே ஹைக், எனி மொமெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்து வெரி குட் நியூஸ் தான் அது. டொமஸ்டிக் பிளேயர் அண்ட் இன்னும் மோர் அண்ட் மோர் டேலண்ட் வரும். ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் கிரிக்கெட் டாப் கிளாஸ் கிரிக்கெட்னு பார்த்தா எல்லார் மைண்ட்லேயும் வர்றது ஒரு ஜெனரேஷனில் கபில் தேவ், கவாஸ்கர்னு இருக்கும், ஸ்ரீகாந்த் அந்த மாதிரி. இன்னொரு ஜெனரேஷனில் சச்சின் டெண்டுல்கர், டிராவிட், கும்ப்ளே, ஜவஹர்லால் ஸ்ரீநாத் அப்படி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இருக்கிறது விராட் கோலி, ரோஹித் சர்மா, எம்எஸ் தோனி, ஜடேஜா, அஸ்வின் இப்படி. ஸோ ஒரு செலக்டிவாக தான் இருக்குது. வேறு இது இல்லாமல் 350 கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க எவ்ரி இயர் டொமஸ்டிக் விளாட்றவங்க, அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு வெரி குட் இது அனௌன்ஸ்மெண்ட். எனி மொமெண்ட் வந்துடும், நைஸ் டு சி தட், ரைட். அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். எதனால் நான் அப்பப்போ பர்ஃபார்மன்ஸ் சரியாக, இப்போ நடராஜன் கண்டினியூஸாக ரஞ்சி ட்ராஃபி விளையாடுறதுனால தான் அவர் 3 விக்கெட் 4 விக்கெட் டீம் ஜெயித்தோ தொகுதியோ விக்கெட் எடுத்துகிட்டு இருக்கார் பாருங்கள். கண்டென்ஷனுக்கு வந்தார் இப்போ இந்தியன் வேர்ல்டு கப், அதுக்கப்புறமா கொண்டு வர T20 வேர்ல்டு கப்பை பற்றி பிளே டொமஸ்டிக் தட் இஸ் இது எப்படின்னா 1-10 வரைக்கும் படிக்காமல் ஸ்டேட்டவே கரஸ்பாண்டன்ஸில் பாஸ் ஆகிறன டிகிரினா அதுக்கு ஒரு வேல்யூ கம்மி தான், அப்படி தான் அது. ஸோ பிளே டொமஸ்டிக் திஸ் இஸ் கன்க்ளூஷன், ரைட். பொறு உங்கள் கருத்து எது வந்தால் சொல்லுங்கள், ஏதாவது ஸ்டார்ச் விட்டுருந்தா சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிறேன். பொறுப்பு அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.